ஸோ கொல்லிமலையில் நம்ம அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்த இடம் வந்து ஆக்சுவலி கொல்லிமலையில் மூணு ஃபால்ஸ் இருக்குது. ஆகாய கங்கை ஃபால்ஸ் வந்து ட்ரெக்கிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இப்போ அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, ஹோட்டல் பேர் கேட்க மறந்துட்டோம். ஓகே, நீங்களும் வந்து கொல்லிமலையில் ஹோட்டல் தேடி சாப்பிடுங்க, நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களால் அந்த ட்ரிப்பை வந்து ப்ராப்பராக என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கடுத்து மற்ற ரெண்டு ஃபால்ஸ் பார்த்துருந்தோம், இதுக்கு பேர் என்னது? ஸோ அடுத்ததாக நாங்கள் பார்த்தது தான் இந்த நம்ம அருவி. இது வந்து ஆக்சுவலி நீங்கள் கார் பார்க் பண்ணுற இடத்துலேருந்து ரொம்பவே பக்கமாகவே இருக்கும், உங்களால் அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் இப்போ ரோட்டில் உட்காந்துருக்கேன். இங்கேருந்து ஒரு சின்ன வாக் கொடுத்தீங்கனாலே உங்களால் அந்த ஃபால்ஸில் போக முடியும். ஃபால்ஸில் யாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வீடியோவும் நான் காட்டுறேன். இப்போ நம்ம இங்கே தான் இறங்கி போக போகிறோம். இது ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்க வாய்ப்பு இல்லை, ரொம்ப சின்ன வீடியோ தான், ஏன்னா இதுக்கான டிஸ்டன்ஸே ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் இது என்னன்றதை நம்ம அங்கே கிட்ட போய் பார்ப்போம். நிச்சயமாக அது எஃபெக்ட் நல்லாயிருக்கும். நம்ம டீம் மெம்பர்ஸ் குளிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் நானும் குளிக்கிறேன், ஆனால் அதெல்லாம் வீடியோவில் காட்ட முடியுமான்னு தெரியல, சென்சாரில் போட்டுருவாங்க. ஓகே, நீங்கள் இந்த காற்று உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என் முடியெல்லாம் பறக்கும். ஸோ இது சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஹெட்செட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்துக்கோங்க. இது வாய் தான் அப்படிங்கிற சேனல், நான் சூர்யா. இப்போது நம்ம கொல்லி ட்ரிப் வந்திருக்கோம், கொல்லி ஹில்ஸ்க்கு ட்ரிப் வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் வரும், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐ ஹோப் நீங்கள் மேலேருந்து, ஐ மீன் நான் ரோட்லேருந்து காட்டின வியூவை வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாகவே அது ஒரு மாதிரி ரோட்லேருந்து ஒரு பள்ளத்தில் இருக்கிற ஒரு ஃபால்ஸுங்கிறதுனால ரோட்லேருந்தே நம்மளால் பார்த்து அதை என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த வழியாக தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஸ்குவாட் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ப்ரோ எக்ஸைட்டட் டு பாத்தா ப்ரோ? சவுப்பு சட்டை தான் குளிக்க போறாரு. ஏன்னா அவர் வந்து டெய்லி குளிக்கிறது இல்ல, இங்க மட்டும் வந்து குளிக்கிறார். வேற எதுவும் இல்ல, நாங்க டெய்லி குளிக்கிறோம், இன்னைக்கு மட்டும் நாங்க இங்க குளிக்கல. அதாவது நேச்சரை வந்து இவங்க எல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆமா ப்ரோ, அதுல எல்லாமே கலந்துருக்கும்ல ப்ரோ, மூலிகை தண்ணி எல்லாம் இருக்கும். தண்ணியோட அருமை தெரியாம, அருமை தெரியல, எல்லா மிருகத்தோட மூலிகை தண்ணின்றது எதை சொல்றீங்க? எல்லா மிருகத்தோட அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கலந்துருக்கும் அதானே ப்ரோ? கரெக்ட். ஓகே, சோ கிட்ட போயிட்டு இருக்கேன். அங்கே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, நான் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. போவோம் கிட்ட போய் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆக்சுவலி நான் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டேன். நம்ம மேலேருந்து பார்க்கும்போது இது என்னமோ ரொம்ப சின்ன ஃபால்ஸ் மாதிரி, ஒரு பாறையிலேருந்து விடுற மாதிரி இருந்தது. ஆனால் இது கிட்ட வந்து பார்க்கும்போது தான் பயங்கரமாக இருக்குது, தெரியுதுங்களா? சவுண்ட் எல்லாம் வேறு லெவலில் இருக்கு. உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னப்பா பார்த்துட்ருக்கு அப்படி? எங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காங்களா? எங்களையும் கொஞ்சம் உங்க கேமரால காட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. பொன்னியின் செல்வன். வேற லெவலில் இருக்கீங்க, பேரு மாசான பேரு. ஸோ இவரெல்லாம் இப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு கிளம்புறீங்களா? இப்போ ஊருக்கே கிளம்புறீங்களா? முடிஞ்சிருச்சா? அர்ப்பலீஸ்வரர் கோயிலுக்கா? சூப்பர் 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 ப்ரோ. இங்கே நம்மளால ஒருத்தவங்க உள்ளே போயிருந்தோம். கீழே ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு வந்தோம். இங்கே நிறைய பேர் வந்து அவங்க அந்த பணியாரம் அந்த மாதிரியான டிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. எனக்கு அதை ட்ரை பண்ணணும்னு தோணல, அதுக்கான ரீசன் நான் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு அது ஓகே, ட்ரை பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு அது ட்ரை பண்ணணும்னு தோணலை, லைக் எனக்கு அந்த ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல. பட் உண்மையாக ஃபால்ஸ் வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருந்தது. நான் அது க்ளோஸ்அப்லேயும் போய் வீடியோ எடுத்து ட்ரை பண்ணேன், எந்தளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல. அது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும், எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம கேங்கில் இப்போ ஃபால்ஸில் போய் குளிச்சது வந்து கிஷோர் தான் குளிச்சிருந்தான். நான் வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணியிருந்தேன், அப்படியும் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணியிருந்தான். ஸோ கிஷோருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கேட்போம். எது வருந்தது? ஸோ சூப்பராகவே இருந்தது. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தேன். அதை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு, அதை விட இது நல்லா இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஆகாய் கங்கையில் குளித்தேன். பட் ஆனால் அது வந்து அந்த விழரை கொட்டுற இடத்துக்கு நம்ம உள்ளே கூட போக முடியல. அந்த ஸோ அந்த சாரல்லையே வந்து ரொம்ப வியந்தது, ரொம்ப உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இதில் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணேன். அந்த ஃபோர்ஸ் நல்லா மேலே டப்பு டப்புன்னு அடிச்சது, பாடி பெயின்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஆமாம், ஸோ ஐ ஃபீல் ஃப்ரெஷ், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அந்த டயர்ட்னஸ்லாம் இப்போ எதுவும் தெரியல. ஸோ நல்லா இருந்தது எல்லாம்.
வந்தீங்கன்னா கண்டிப்பாக குளிங்க. கிட்டத்தட்ட கிஷோர் வந்து ஃபால்ஸுக்கு ரிவ்யூவே கொடுத்துட்ருக்கான், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ நிச்சயமாகவே ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஃபால்ஸாக இது இருக்கும், அது கேரண்டிட். நான் வேணால் அதுக்கு வந்து ஷூரிட்டி தரேன், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. மற்ற ரெண்டு ஃபால்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொரு முறை கொல்லிமலை வர மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக அதையும் கவர் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். இது வாய்தாங்கிற சேனல், நான் சூர்யா, எங்கள் டீமோட அடுத்தடுத்துக்கு கிளம்புறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.